गुणैरपनयन् प्रणतापराधान् कर्मानुबन्धिफलदानरतस्य भर्तुः स्वातन्त्र्यदुर्व्यसनमर्मभिदानिदानम्। श्रीमत्यै கோதாயை நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷ்காய நமஹ. இன்றைய தினம் நாம் ஸ்ரீ கோதா ஸ்துதியிலுள்ள 25வது பத்தியத்தை அனுபவிக்கின்றோம். இந்த ஸ்துதிகளில் பார்க்கச்சு ஒரு ஒரு ஸ்துதியுமே ஒரு ஒரு பத்தியமுமே ரொம்ப அற்புதமான பத்தியம்தான், சந்தேகமே இல்லை. இருந்தாலும் ஒரு அந்த ஸ்துதி முடிய போகிற சமயத்தில் இன்னும் தோண்ட தோண்ட அற்புதமான விஷயங்கள் வரா மாதிரி சுவாமியினுடைய வாக்கிலிருந்து ரொம்ப அற்புதமான பத்தியங்கள் வந்துருக்கு. அதில் நாம் 24வது பத்தியத்தை பார்க்கச்சு கோதாபிராட்டி மட்டும் எம்பெருமானுடைய இடது பக்கத்தில் இராவிட்டால் பிராட்டி ரெக்கமெண்ட் செய்த பிறகும் கூட பரிந்துரை செய்த பிறகும் கூட அவன் முகத்தை திருப்பிக் கொண்டே இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு அழகாக சமத்காரமாக சாதித்தார். இப்போ கோதாபிராட்டி இந்த பக்கம் நின்றுருக்கா, நின்றுருக்கான்னு சொன்னால் எம்பெருமான் இந்த பக்கம் முகத்தை திருப்புறான். இது கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். விஷுவலைஸ் பண்ணிட்டா இப்போ எதன் பொருட்டு அவன் மறுபடியும் அந்த பக்கம் திரும்பினான்னு பார்க்கணும். அதாவது பிராட்டி இருக்கா ஆன் ஸ்டேஜில் பார்த்தோம்னா சம்டைம்ஸ் அவள் மியூச்சுவலாக எல்லாத்தையும் வெளிப்படையாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. அதுவும் உத்தம ஸ்திரீகள் வந்து வெளிப்படையாக பேசவும் மாட்டாள், வெளிப்படையாக இங்கீதம் எதுவும் காட்ட மாட்டாள், சங்கேதங்கள்லாம் காட்ட மாட்டாள். அப்போ ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய தம்பதிகள் இருந்தான்னு சொன்னால் ஒரு சின்ன அசைவு, ஒரு பார்வை, ஒரு கை அசைவு, அது புறத்தியாருக்கு தெரியாது, வெள்ளை நிறவாளுக்கு அது தெரியவே தெரியாது. இல்லை ஒரு கணைப்பு அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி கோதா பிராட்டி தன்னுடைய புருவத்தை லேசாக அப்படி வளைக்கிறாளாம், நெரிக்கிறாளாம். அதை பார்த்த உடனே பகவான் புரிஞ்சுன்றான். உடனே அந்த பக்கம் திரும்பி அந்த பக்தனுக்கு தேவையான கருணையை பொழிகிறான்னு அழகாக சாதிக்கிறார். மறுபடியும் சுவாமி தேசிகனால் மட்டுமே எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காமல் பத்தியம் பண்ண முடியும். பகவான் சுவாபாவிகமாகவே தயாவான் தான், சந்தேகம் இல்லை. அதற்கு மேலே அஜ்ஞாத நிகிரகாம்னு பிராட்டி, பெரிய பிராட்டி இருக்கா, அவளையும் விட்டு கொடுக்காம அதற்கு மேலே கோதா பிராட்டி அவளுடைய கிருபையையும் இவர் ஸ்துதி பண்ணணும். அந்த ரீதியில் ஏற்கனவே நம்ம போன பத்தியத்தில் பார்த்தோம், தயா சதகத்தினுடைய 33வது பத்தியத்தில் ஃபல விதரண தக்ஷம் பக்ஷபாதான பிஜ்யம் பிரகுணம் அனுவிதேயம் பிராப்ய பத்மா சகாயம்னு போட்டுண்டர். ஃபல விதரண தக்ஷம் இந்த பத்தியத்திலையும் கர்மானுபந்தின்னு போட்டுண்டர். எம்பெருமான் சுவாபாவிகமாகவே தயாவான் தான், இருந்தாலும் லோகத்தில் அவன் தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணுறான். ரூல்ஸை செட் பண்ணுறவ ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டே இருந்தால் அப்புறம் கீழே இருக்கிறவாலும் அதை பிரேக் பண்ணிடுவாள். அதனால் என்ன பண்ணுறான்னா லோகத்துக்காக தன் மேலே எந்த ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டு வரக்கூடாதுன்றதுக்காக யார் எப்பப்போ எதை கேட்டாலும் உடனே கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறான், தர்றாமா கூடாதா, எவ்வளவு ப்ளஸ்ஸு எவ்வளவு மைனஸ்ன்னு. அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால் பிராட்டியை கொண்டும் கோதா பிராட்டியை கொண்டும் அல்லது பூமி பிராட்டியை கொண்டும் தன்னுடைய விஷயங்களை சாதிச்சுக்கிறான். அப்போது அவன் மேலே அவளுடைய தயை என்ன பண்ண வைத்ததுன்ற ரீதியில் அவன் செயல்படுறான். இது இந்த கவிகளுடைய, இந்த பக்தர்களுடைய, பாகவதருடைய ஒரு அற்புதமான அனுபவம். அந்த மாதிரி இருக்குச்சு இந்த பிராட்டினுடைய புருவ நெருப்பு இருக்கு, அதற்கே சுவாமி இந்த பத்தியத்தை சாதிச்சிருக்கார். பிராட்டினுடைய புருவம் என்ன இருக்குன்னு கேட்டால் எம்பெருமானுக்கு போகத்துக்கு அனுகூலமான ரசத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது தன்னுடைய குணங்கள்னாலேயே அது பிரணத்த அபராதான், தன்னை வணங்கினவாருடைய அபராதங்களை எல்லாம் அபனையன்னு என்ன பண்ணுறதான் பெருமாளுடைய இது சின்ன புருவமே நம்மளுடைய சரீரத்தில் ரொம்ப ஒரு அற்பமான விஷயம்தான். அதனுடைய நெருப்பு அதை நெருக்கிறதுன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு சட்டிலான விஷயம். எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் அவனுடைய சுவாதந்திரியம். அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவன் கேள்வி கேட்க முடியாதுன்றதுனாலேயே பல விஷயங்கள் அவன் கொடுக்குறான், தண்டனையை கொடுக்குறான், எல்லாம் பண்ணுறான். அப்போ அப்படிப்பட்ட ஸ்வதந்திரன்ற ஒரு விஷயம் இருக்குது அவனிடத்தில். அதை அந்த அதான் மர்ம ஸ்மார்ட், அதான் அவனுடைய ரகசியமான இதுவான்.
அதை வந்து இந்த பூர்வ நெறிப்பு என்ன பண்ணுறதுனா அதையே பக்னப்படுத்துறதுன்னு அழகாக சாதிக்கிறார். அதையே மர்ம பித்து, அந்த மர்மத்தை உடைக்கக்கூடிய ஒரு விஷயமா, பழப்பதற்கு இருக்க விஷயமா அவர் காரணமாக இருக்குன்னு அழகாக சாதிக்கிறார் இந்த பத்தியத்தில். ரொம்ப அற்புதமான பத்தியம். இதில் கோதேன்னு போட்டுண்டார் சம்போதன பதம், கோதா பிராட்டியே. நிதானம், நிதானம்னா காரணம், முதல் காரணம். எதற்கு காரணம்? மர்மபிதா நிதானம் அப்படின்னு போட்டுண்டா, இந்த மர்மம்னா ரகசியமான இடம் வச்சுக்கலாம். மர்மஸ்தானத்தை பழக்க பித்துனா பேது, பித்துனா பழக்கிறது. அந்த மர்மஸ்தானத்தை பழப்பதற்கு முதல் காரணம். ஒரு ஒரு பழங்காலத்து யுத்தங்களில் பார்த்தோம்னா நம்ம ஒரு ஒரு வீரனுக்கும் ஒரு மர்மஸ்தானம் இருக்கும். இப்போ ராவணனுக்கு இப்போ தொப்பு கொடின்னு சொல்கிறான், அந்த இடத்துல அடித்தோடனே அவன் பிராணன் போகிறது. அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண வைக்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த மர்மன்றது ஃபிசிக்கல் ஸ்பாட் இல்லை, ஒரு தன்மை. என்ன தன்மைன்னு கேட்டால் சுவாதந்திரிய துர்வியசனை. சுவாதந்திரம்னா அவனோட சுதந்திரம் இருக்கே, ஸ்வதந்திரதா சுவாதந்திரிய, அதனால் வரக்கூடிய துர்வியசனை. துர்வியசனன்றது இந்த ஒரு கடும் செயல், தண்டனை கொடுக்கக்கூடிய தன்மை. அதுதான் இங்கே மர்மஸ்தானமாக சுவாமி பாவிக்கிறார். இங்கே ஃபிசிக்கல் பிளேஸ் கிடையாது, ஃபிசிக்கல் ஸ்பாட் கிடையாது சரீரத்தில். அப்படிப்பட்ட தன்மையை அழிப்பதற்கு, பழப்பதற்கு அல்லது சற்றை நீக்குவதற்கு முதற் காரணம் யாருடைய? பர்த்துகு. பர்த்துகுனா உன்னுடைய நாதன், நாதனுடைய, கணவனுடைய, கேள்வனுடைய. அவன் எப்படிப்பட்டவன்? பல தான ரதசிய. பர்த்துகுன்றது ஷஷ்டி ஏகவச்சனம், பர்த்ரு சப்தம். பலதான ரதசிய, பல பலதான ரதசியன்னு போட்டுண்டா பயனை அல்லது அந்த பழத்தை கொடுக்கக்கூடிய கொடுப்பதில் ஒரு ஈடுபாட்டை உடையவன். இந்த பர்த்துகு ஷஷ்டி ஏகவச்சனமாக இருக்கிறதுனால ரதசியாவும் ரத என்னால் ஈடுபாடு, ஈடுபட்டவன். ஆனால் அதுவும் ஷஷ்டி ஏகவச்சனத்தில் இருக்குது. ஸோ பழத்தை கொடுக்கக்கூடிய கொடுப்பதில் ஈடுபாட்டை உடைய உன்னுடைய கணவனுடைய அப்படின்னு போகிறது. இப்போ பலனை அவனே கொடுக்குறானே, அப்புறம் எதுக்கு மர்மஸ்தானத்தை நம்ம இது பண்ணு சொன்னால்? கர்மானுபந்தின்னு போட்டுட்டார், கர்ம அனுபந்தி, கர்மங்களுக்கு தகுந்த பலனை அவன் வழங்குகிறான். எக்ஸ்ட்ரா கேட்டால் கிடையாது. அதுவும் இல்லாமல் இவன் அபராதம் பண்ணிருக்கான். இப்போ அபராதம் பண்ணியிருந்த, அபராதம் பண்ணாட்டி அவளை காப்பாற்றுறதுன்றதுல பெரிய ஒன்றும் விசேஷமான விஷயம் இல்லை. அபராதம் பண்ணியிருந்தாலும் அவளிடத்துலேயும் கருணையை காட்டி காப்பாற்றுறது தான் ஏத்தம். அதனால் கர்மானுபந்தின்னு போட்டுட்டார், கர்மங்களுக்கு தகுந்த பயனை அளிப்பதுன்னு போட்டுட்டார். இப்போ எது இந்த நிதானம் எது காரணமாக இருக்குன்னு கேட்டால், ப்ரூக்ஷேபா ஏவ. ப்ரூக்ஷேபா ஏவன்னு சொன்னால் அது அந்த ப்ரூனா ஐ ப்ரோ, ப்ரோ தான் ப்ரூ இங்கிலீஷில் இருக்குது. க்ஷேபம்னா ஒரு ஜஸ்ட்டு அதை கொஞ்சம் ஷேக் பண்ணுறது. க்ஷேபா ஏவ, அதனுடைய புருவ நெரித்தல் இருக்கே அது ஒன்றே நிதானம், அதுவே காரணமாக இருக்குது. யாருடையது? தவ, தவன உனது, உனது. இது எப்படிப்பட்டதாக இருக்குது? போக ரசானுகூலா, போகச்சுவைக்கு ஏற்றதாக இருக்கு. ஏன்னா புருவ நெரிப்பெல்லாம் ஒரு சங்கேதம், அதாவது அந்யோன்யமாக இருக்க சமயத்தில் இந்த கண்ணில் கண்ணுடைய சேஷித்தங்கள், புருவகத்துடைய சேஷிதங்கள்லாம் ஒரு போகத்துக்கு அந்த சுவைக்கு ஏற்றதாக இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், குணைஹி பிரணதாபராதானு அப்பனையன்னு. அது ஒன்று பிராட்டினுடைய குணங்களாக வச்சுக்கலாம், அல்லது அந்த ப்ரூக், அந்த ப்ரூக்கே அந்த ப்ரூக்ஷேபத்துக்கே குணங்களை ஆரோபிக்கலாம். அது அந்த குணங்களால் பிரணத அபராதான் அப்பனையன்னு, அடிபணிந்தவர்களுடைய அபராதங்களை எல்லாம், த்வித்தியா பக்தி பகுவச்சனம், அபராதான் அபராதங்களை எல்லாம் அபநயன்னு சத்தந்தம், இது ஒழிப்பதாய் அல்லது எடுத்து செல்வதாய் நீக்குவதாய் இருக்கக்கூடிய உனது புருக்ஷேபாக நிதானமாக இருக்குது, முதற் காரணமாக இருக்குன்னு சாதிக்கிறார். ஒரு அண்மையத்தை பார்த்தோம்னா, கோதே குணைஹி பிரணதாபராதான் அபநயன்னு, போகரசானுகூலக தவ புருக்ஷேபா ஏவ, கர்மானுபந்தி பலதான ரதசிய பர்த்துகு ஸ்வாதந்திரி துர்வியசன மர்மபிதா நிதானம். கோதே, கோதா பிராட்டியே, குணைஹி பிரணதாபராதான் அப்பனையன்னு, குணங்களால் அடிபணிந்தவர்களுடைய குற்றங்களை எல்லாம் அபகரிப்பதாய் அல்லது நீக்குவதாய் போக்குவதாய் இருக்கக்கூடிய உனது புருக்ஷேப. மேலும் எப்படி இருக்கு? போகரசானுகூலக, பர்த்துவுக்கு, பர்த்தாவிற்கு அவன் போகங்களை எல்லாம் சுவைப்பதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய தவ உன்னுடைய புருக்ஷேப ஏவ. புருவ அசைப்பு இருக்கு, புருவ நெரித்தல் இருக்கு, அது கர்மானுபந்தி பலதான ரதசிய பர்த்துகு. கர்மங்களை எல்லாம் அளவிட்டு ஏறிட்டு பார்த்து அதற்கேற்ற
பலனை அளிக்கக்கூடிய அதில் ஒரு ருச்சியுடைய ஈடுபாடுடைய உன்னுடைய கணவனுடைய சுவாதந்திரிய துர்வியசன மர்ம மிதா நிதானம், அவனுடைய சுதந்திரம் இருக்கே அதனால் வரக்கூடிய அவனுடைய ஒரு கடுமையாக இருக்கக்கூடிய தன்மை, அந்த தன்மை இருக்கே அதனுடைய அந்த தன்மையினுடைய மர்மஸ்தானத்தை பிளப்பதற்கு காரணமாக இருக்கின்றது நாயகா சாதிக்கிறார். இந்த 25வது பத்தியத்தில் மேற்கொண்டு 22வது பத்தியத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமதே கோதாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய நமஹ.